வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பல்சேகம் சேனலில். அப்புறம்னா அந்த ஹெச்ஆர்ஸ் வீடுகளை பார்த்து பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுறீங்க. ஈஸியாக என்ன சொல்லணும், அப்போ தான் மேலே மேலே போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே எங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மறக்காமல் வச்சிடும். இனி நம்ம சேனலில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அனிமட்ரானிக்ஸ் 2 தான் கேஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எபிசோட் 1 போட்டிருக்கோம், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் வந்து எபிசோட் 2 பார்ப்போம். ஓகேவா, நம்ம விளையாட்டுக்கு முன்னாடி இந்த லோடிங் ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோடாகி முடியும்னா அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து கேமே விளையாட முடியாங்க. சரி, இந்த லோடிங் ஸ்க்ரீன் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி பார்ப்போமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 செகண்டு 20 செகண்டு அதுக்குள்ளே வந்துடணும். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிருப்போம். அந்த கரடி முஞ்ச அந்த பூனை வாயன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பக்கோடா வாயன் அவன் என்ன பண்ணியிருப்பான், நமக்கு ஷாக் கொடுத்து கீழே உள்ள வச்சுட்டுருப்பான். இப்போ என்னடானா எபிசோட் 2 வேற ஏதோ ஒரு இடத்துல ஏந்திக்கிறோங்க. ஓகே, இது என்ன இடம்னு தெரில. ஓகே, இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கேமு தாங்க. ஆனால் நம்ம தப்பிக்க வேண்டிய இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக விளாட்ணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு காலை மாடு மாதிரி வருவாங்க, அவங்ககிட்ட நம்ம வந்து கொஞ்சம் தப்புச்சிட்டா போதும், 2 நிமிஷம் அவங்ககிட்ட சர்வைவ் பண்ணோம். அது என்ன கேமுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, ஏதோ காயின்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துப்போம். நமக்கு ஒரு ஃபோன் வரோங்க, அந்த ஃபோன் எந்த இடத்துலேருந்து வரோம்னு தெரில. ஒரு ஃபோன் அடிக்கும், அந்த சத்தத்தை வச்சு நம்ம வந்து அட்டன் பண்ணிப்போம். அது வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த ஃபோனில் ஒருத்தன் பேசுவான். அந்த கேஸ் அனிமேட்டிக்ஸ் 1 வந்து ஒருத்தன் பேசுவோம் பார்த்தீங்களா, ஹலோ பிஷப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள், அந்த வாயை மாதிரியே ஒருத்தன் பேசுவான். இங்கே தான் ஃபோன் அடிக்கும். இப்போதைக்கு எந்த ஃபோனும் அடிக்கலை. ஓகே, இப்போதைக்கு போவோம். வீட்டில் என்ன கண்ணாடி இதெல்லாம் உடஞ்சிருக்கு, என்னன்னு தெரியலையே. வீட்டில் ஏதோ பெரிய ஃபைட்டு போயிருக்கு போல. அப்போனா சரி, இந்த ஹாலில் எதனா ஒன்று இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சாப்பிட எதனா ஃப்ரிட்ஜில் ஒரு பர்கரு பீஸா, சரி எதனா ஒரு காஃபி ஜூஸ் எதனா இருந்தால் சரி, எதனா வாயில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்தால் சும்மா போகக்கூடாதுல, எதனா ஒன்று நம்ம வேலையை காமிச்சு விட்டு தான் போனோம். அது இல்லைங்க, சும்மா ஏய் யாருன்னு அது ஆல்ரெடி எனக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து எவனோ ஒருத்தன் அபேஸ் பண்ணிட்டாங்க சாப்பாடெல்லாம், கரெக்டாக எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் அபேஸ் பண்ணிட்டானுங்க. எப்பட்றாது, எனக்கே தெரியாமல் என்கிட்ட இருக்க சாப்பாடு, அதாவது நானே ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இது நம்ம வீடாக என்னன்னே தெரிலங்க. அதேமாதிரி எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு சேவல் இப்போ கூவி கொண்டிருக்கிறது, அது உங்களுக்கு சத்தம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வந்து காலையில் வீடியோ எடுக்கிறதுனால வந்து அந்த அது தெரியும்ல, விடிய காலையில் வந்து கோழிலாம் கத்தோம். இப்போ ஃபோன் வருது, எடுப்போம். ஏன்னா ஏதோ பேசுவாங்க இவனுங்க, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ரொம்ப கிளியராக இருக்க, அந்த ஏதோ ப்ளூ பிரிண்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் தெரில. நீ பொண்ணு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறதில்ல அப்படின்னாடே, என்னடா பண்ணுறீங்க, அதாவது இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான் போல், அதுக்காக அந்த வில்லன் என்ன பண்ணுறான், நீ உன் பொண்ணை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம வந்து அந்த பூட்டு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்ல இருந்து பூட்டு போட்டிருக்கோம். அந்த டோர் பூட்டு போட்டுறதுக்கு நம்ம வந்து லாக் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த லாக்குக்கான 4 பாஸ்வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இங்கே இந்த ரூமில் ஒரு ஒரு ரூம்லாம் தான் இருக்கும், இப்போ வாப்போம் பாருங்களேன். ஒரு 4 நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த ரூமில் இருக்க சொல்லி பார்க்கணும். ஓப்பன், இந்த டோர் ஓப்பன் ஆகலை. இப்போ எந்த பக்கம், ஆ இந்த பூட்டு தான். இப்போ எங்கடா போகிறது, ஆ இங்கே இருக்குங்க, நம்பர் 0 தான் ஃபஸ்ட்டு கோடு. இப்போ 2வது கோடு எங்கே இருக்குது சார், நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரூமில் போவோம், ரைட் சைடில் ஒரு டோர், ஆ இங்கே தாங்க இருக்குது 09. ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், டேய் 4 நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சீக்வன்ஸ் எவன்டா கண்டுபிடிப்பான்னு கேட்டால் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 4 நம்பரை கண்டுபிடிச்சா நான் சும்மா நம்ம ஹீரோவே அந்த கோடை போட்டு விட்டுறோம். இப்போ பாருங்களேன், இன்னும் நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குது தெரிய. சரி பார்ப்போம். ஹே, ஏன் உள்ளே ஒன்று இருக்குங்க, ஆ எடுத்தாச்சு, ஆ இறா. ஓகே, நம்பர் 1 0 9 1 கண்டுபிடிச்சோம். இப்போ இன்னும் ஒரு கோடு எங்கே சொல்லி கண்டுபிடிக்கணும், இந்த கிச்சன் எங்கன்னா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். கிச்சன் தம்பியே, கிச்சன் எங்கன்னா இருக்கா, ஒன்று மேலே ஏ என்னடா அது எதோ இல்லை. ஓ ஓகே ஓகே, 01 99 இந்த சீக்வன்ஸு டிவி வேறு ஆனில் ஓடுது. டேய் கரண்ட்டை மிச்சம் பண்ணணுன்னு எத்தனை வட்டி சின்ன பெரியவங்க படித்து படித்து சொன்னாங்க, அப்போ கூட கரண்ட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க. கோடை போட்டு ஓப்பன் பண்ணுவான். இப்போ வந்து நம்ம இந்த ரூம்குள்ளே போவோம். ஓகேவா, இது என்ன இடம், ஓ நம்ம பொண்ணோட ரூமா, இங்கே காணுமே அவளை. ஏய் டோரை எவன்டா சாத்தினது கோயால, ஓப்பன் த டோரா, இங்கே வெள்ளையா, ஏய் என்ன ஏதோ ஃப்ளாஷ் அடித்த மாதிரிலாம் அடிச்சது. இப்போ என்னடா இங்கேடா இருக்கேன், இன்னும் அவன் வீடு தான் இருக்கானா, இல்லை அங்கே பல்ஸ் இருக்குது ஆனால் வந்து அவனுக்கு உதவி தேவைப்படுது. ஏ டைமே இல்லை, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நீ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெட்டரிம் தேனஸ் அப்படி சொல்கிறாங்க, தெரிலங்க அந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷனில் நான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ரோ பிளேயர் இல்லை, கேம் விளையாடுறதெல்லாம் ப்ரோ பிளேயரு. ஓகேவா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அது வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டு, என்னடாங்குது, ஏதோ திடீர்னு ஒரு ஏதோ வந்துச்சுங்க, ஏதோ பிளாக் கலரில் பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலரோட ஏரியா வந்துச்சுங்க. ஏன் என்னங்க இது, நடுநடுவில் மாறி மாறி வருது, என்ன ஒரு வெளில ஏதோ ரெட் லைட் வேறு, வானம் எந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஏங்க நடுநடுவில் இந்த இடம் வேறு எப்படி மாறுது பாருங்களேன், சாதாரணமாக வருது டப்புன்னு இப்படி மாறுது, டப்புன்னு அப்படி மாறுது, டப்புன்னு இப்படி மாறுது, டப்புன்னு அப்படி மாறுது, டப்புன்னு இப்படி மாறுது. என்னடா விளாட்றீங்க, என்ன விளாட்றீங்கன்ற ரெட்டு டோரு,
ஆஹா, ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணுறானுங்களே, அது மட்டும் தெரியுது. சரி பார்ப்போம், என்ன இருந்தாலும் தைரியத்தில் மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம். பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம், இப்போதைக்கு வந்து இங்கே தாங்க முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த காளைமாடு ஒன்று வரும், அதாவது கேஸ் அனிமேட்டிக்ஸ் ஒன்ல வந்து அந்த ரெட் கலர் காளைமாடு ஒன்று பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அது கூட ஓடி போயிருக்குமே, அந்த காளைமாடுக்கிட்டேருந்து இப்போ தப்பிக்கணுங்க. அவ்வளோதான் அவள் தான் வந்துட்டோம், இப்போ 2 நிமிஷம் நம்ம தப்பிக்கணும். லைட்டாக ஓடு 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 ஓடு, அந்த லைட்டு எங்கெங்கெல்லாம் எரியுதோ நம்ம அந்த லைட்டு இப்போ கொட்டப்புன்னு போயிடும் பார்த்தீங்களா. இவன் வரான் பாருங்க அந்த காளைமாடு, இவங்கிட்ட தப்பிக்கணும். லைட் எங்கே மாறப்போகிறது தெரியலையே, கடவுளே பக்கத்தில் மாற்றி விட்டுடுறா ஆண்டவா. ஆ ஓடு 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 ஓடு, அவங்க கிட்ட மட்டும் மாட்டக்கூடாதுங்க பார்த்தீங்களா. 1 மினிட் 42 செகண்ட்ஸ் இருக்கான், நம்ம இன்னும் அவ்வளோ அந்த 1.5 நிமிஷம் 1.75 நிமிஷம் நம்ம சர்வை பண்ணுவோம். ஓடு ஓடு ஓடு, இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து இவன் எந்த பக்கம் வரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடணும், இவன் ஆப்போசிட் இவன் வர சைடில் ஓடணும். அவ்வளோதான், மூஞ்சிக்கு நேராக பிடிச்சி எங்கடா லைட்டு மறைச்சிட்டே தம்பி வேறு சார் லைட்டா. ஆ இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடு 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 ஓடு, பட்டு பட்டுனு ஓடுறடே. ஆஹா உசிரை காப்பாற்றிக்கடா குமாரு, உசுறே வந்துட்டான் பார்த்தீங்களாங்க. அந்த காலை மாட மாட்டேன், இவன் தான்டா அது. அவன் லைட் ஆஃப் ஆயிடுச்சுக்கே, உங்ககிட்ட பேசிக்கினே இதை வேற மறந்து போயிடுறேன். இந்த காலு மாட மண் அந்த இந்த காலை மாட அந்த காலை மாடு மாட்டேன் வந்துட்டான்டா. ஆஹா ரொம்ப க்ளோஸில் வரானே, இவங்கிட்டருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில. ஆண்டவா கர்த்தரே தங்கள் குழந்தையை காப்பாற்றுங்கள், நான் வந்து உசுரோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு விருப்பப்படுற ஓடு 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 ஓடிடு. அப்படியே உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஹார்ட்டை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், ஹார்ட் அட்டாக் மட்டும் வராமல் வந்தால் போதும். சரி இருங்க லைட் எங்கே மாறுது, ஆ அங்கே மாறுது, ஓடு 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 ஓடிடு. அவ்வளோதான், எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அந்த ரெட்டு கலர் காளை மாடு மனுஷனுக்கும், நான் எங்கே போகிறேனே தெரியல. 43 செகண்ட், கம் ஆன் ஹெச்ஆர் யூ கேன் டூ இட், திஸ் இஸ் த ப்ரோ பிளேயர் மூமெண்ட்டு. ஓடு ஓடு ஓடு, எந்த பக்கம் எந்த பக்கம் எந்த பக்கம், ஆ போயிட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் வந்துடுறேன். சேஃப் கைஸ் சேஃப் கைஸ், ஏங்க ஃபஸ்ட்டு ட்ரையில் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஆக்சுவலாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் சர்வே பண்ணியிருக்கேன்னு. ஓடு ஐயோ இங்கே தாங்க இருக்கான் இங்கே தாங்க இருக்கான், தம்பியே விட்டுடுறா அண்ணன் பாவண்டா டே, ஏன்டா இப்படி உச்சிரா வாங்குற, ஐயன் பச்சை மண்ணுடா இன்னசென்ட் சாண்டா க்ரீன் பாய்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, ஓடு 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 உசுரை காப்பாற்றிக்கடா, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு. ஏய் இங்கடா லாக் பண்ணுறேன், ஓடு போடு எந்த பக்கம் நான் போனோம், அடவுளே ஆண்டவா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஆஹா அந்த கார்னரில் அந்த குஷன் லாக்டவுன் பண்ணிச்சுக்கேன்னு. ஆஹா என் நல்ல நேரமா இல்லை அந்த ரெடிபேர் கெட்ட நேரமான்னு தெரில. ஏ ஓடு 00 செகண்ட், ஓப்பன் 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 உள்ளே போ, நல்ல வேலைங்க வந்துட்டேன். அவ்வளோதாங்க, எப்படியோ அவ்வளோதான், நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த காலை மாடுக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னு. இந்த இடம் மட்டும் தான், இந்த இடத்துல நம்ம தப்புச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தாங்க. அவ்வளோதான் கேமை முடிக்க போகிறான், ஜாலி தான். என்ன ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரையிலே முடிச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதுக்குள்ளே அந்த மண்டையை சொல்கிறான் டார்கெட் தப்பிச்சிச்சு, நான் உன்னை எச்சரித்தேன் ஆனால் நீ சொல்கிறது கேட்கல, மக்கள்லாம் சாகிறாங்க அதுக்கு நீ தான் வந்து தப்பு பண்ணி அது நீ தான் காரணன்றான். என்ன ஒரு பரிதாபமான விஷயம்னா, அவனோட பொண்ணு தான் இதுக்கெல்லாம் வந்து, அதாவது அப்பம் பண்ண தப்புக்கு வந்து பொண்ணு தான் வந்து அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்கிறான். குட் பாய் ஜாக் அப்படி சொல்லி சொல்கிறான். ஓப்பன் த டோர்னா என்ன வெளில போகிறேன், என்னடா நடக்குது, ஆஹா யாருமே இல்லை, அப்போ எதுக்குடா என்னடா டப்பா, ஏதோ டப்பா இருக்கீங்க, ஆஹா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது பார்ப்போம். சரி என்னங்க ஏதோ ஏதோ கத்துறாங்க இவன், எனக்கு தெரிஞ்சு இவங்க பொண்ணை வந்து கடத்தி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை அந்த எப்படி சொல்கிறது, அவங்க பொண்ணு சம்மந்தமாக ஏதோ ஒரு பொருளை பாஸ் பண்ணி அமைச்சிருப்பான் போல், அதனால் நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே இது வந்து எபிசோட் 3ங்க, இதை நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். இதோட நம்ம வந்து அவுட்ரோ பேசிடுவோமா, நம்ம வந்து எபிசோட் 3 வந்து அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்டர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மறக்காமச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஹெச்ஆர்ஸை ப்ரோ பிளேயர் அப்படி சொல்லி போட்டுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டுறேன். நான் உங்களை அடுத்த வருஷமான ஹரதர் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், அது வரைக்கும் சி யூ லேட் கைஸ், டாடா பை பாய். I'm a blood.